என்னன்னா முஸ்லீமும் அரபி வேர்டு தான். அதுல மீனிங் என்னன்னா வந்து தன்னோட சுய வெறுப்பு வெறுப்புகளை வந்து இறைவனுக்காக மாத்திக்கிறவங்க தான் வந்து முஸ்லீம் சொல்றாங்க. இப்போ இஸ்லாத்துல எப்படி முஸ்லீம் ஆகுறதுனா வந்து இந்த கலிமான்னு சொல்லுவாங்க, இந்த சென்டென்ஸை யாரு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து முஸ்லீம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வந்து வணக்கத்துக்குரியவன் அல்லாஹு தாலாவை தவிர வேறு இறைவன் இல்லை, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் திருத்தூதராக இருக்கிறார்கள். இதை நம்பினாலே போதும் அவங்க வந்து இஸ்லாத்துல வந்து முஸ்லீம்ங்கிறதுக்கான ஒரு இது. அதுக்கப்புறம் அவங்க அந்த கலிமா சொல்லி இஸ்லாத்தை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு சில டியூட்டிஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த டியூட்டி தான் வந்து ரம்ஜான் மாதத்துல வந்து நோன்பு இருக்குது. ஃபைவ் பில்லர்ஸ் ஆஃப் இஸ்லாம்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன அந்த கலிமாங்கிறது, அதை அக்செப்ட் பண்றது, அதுக்கப்புறம் ப்ரேயர் எஸ்டாப்ளிஷ் பண்றது, அதுக்கப்புறம் பாஸ்டிங் இருக்கிறது, அதுக்கப்புறம் ஜக்காத் கொடுக்கறது, அதுக்கப்புறம் ஹஜ்ஜு. இங்கிருந்து புனித பயணம் வந்து மெக்காக்கள் இருக்கு, அந்த ஹஜ்ஜை போய் இது பண்றது. அடுத்து இப்போ அந்த கனிமால பார்த்தோம், அல்லான்னு சொல்லிட்டு ஒரு வேர்டு இருந்துச்சு. அல்லாங்கிற வேர்டு வந்து அரபிக் வேர்டு தான். அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரே இறைவனை குறிக்கிற வேர்டு. சில பேர் அது வந்து ஒரு கடவுளோட பேருன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அது வந்து ஒரு இறைவன்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கிற வேர்டு தான் அல்லாங்க. அதுக்கப்புறம் ரம்ஜான்ங்கிறது வந்து ஒரு லூனார் கேலண்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இஸ்லாம்ல வந்து ஃபுல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. அதுல வந்து நைன்த் மந்த் தான் வந்து ரம்ஜான்ங்கிறது. லூனார் கேலண்டர்லையும் வந்து 8 மந்த்ஸ் தான் இருக்கும். அதில் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற நார்மல் கேலண்டருக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா வந்து 11 டேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் பிறை பார்த்து தான் வந்து நோன்பு வைக்கிறதும் நோன்பு வர்றதும் வந்து பிறை பார்த்து தான் நோன்பு இது பண்ணுறது. இதில் 12 மந்த்ஸ் இருக்கும், அதில் 9th மந்த்ஸ் தான் வந்து ரம்ஜான். பாஸ்டிங்னா என்ன? ரம்ஜான் மாசத்துல எல்லாருமே வந்து முஸ்லீம்ஸ் எல்லாரும் பாஸ்டிங் இருப்பாங்க. அப்படி என்னன்னு பார்ப்போம். அதை பத்தி ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் 3:30 காலையில வந்து 3 மணி முன்னாடியோ அதுக்கப்புறமா எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு முதல்ல வந்து ப்ரே பண்ணுவாங்க. ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் வந்து 4:30 வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிடுவாங்க. அது என்னன்னா இருக்கலாம், அவங்க விருப்பப்படி எடுத்துக்குவாங்க. இதை நான்வெஜ் தான் எடுத்துக்கணும், வெஜ் தான் எடுத்துக்கணும்லாம் எந்த ஒரு இதுவுமே கண்டிஷன்லாம் கிடையாது. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்டாங்க. சில பேர் பேரிச்சவங்க மட்டும் சாப்பிட்டு நோன்பு வைப்பாங்க, சில பேர் ஃபுல்லாக மதியம் சாப்பிட்ற மாதிரி சாப்பாட்டும் சாப்பிட்டு வந்து நோன்பு வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 4:30 அது முடிஞ்சிடும். சூரியன் அஸ்தமாகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்க சாப்பிட்றது எல்லாமே முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் சூரியன் மறையிற வரையும் வந்து அவங்க சாப்பிடவோ குடிக்கவோ எதுவுமே பண்ணக்கூடாது. இவ்வளோதான் ஃபாஸ்டிங் இருக்குது. இது வந்து எந்தெந்த கண்ட்ரில எவ்வளோ மணி நேரம் இருக்காங்கிறது, ஹவர்ஸ், 15 hours. ஒரு ஒரு கண்ட்ரிலையும் மாறும். சூரியன் அஸ்தமிக்கிறதும் மறையிறதும் வந்து ஒரு ஒரு கண்ட்ரியை பொறுத்து மாறும். அதனால அவங்களோட பாஸ்டிங் டியூரேஷனும் வந்து மாறும். இப்போ இந்தியா இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 4:30 ஆரம்பிக்கிறோம், சூரியன் மறையிறது வந்து 6:30 ஆகும். கிட்டத்தட்ட 13 hours 14 hours கிட்ட வந்துடும் இங்கே இந்தியாவில். இஸ்லாத் வந்து இஸ்லாமில் நான் முதல்ல சொன்ன கலிமா எடுத்துக்கிட்டா வந்து இஸ்லாமில் சில டியூட்டிஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணால் தான் அவங்க முஸ்லீம்ஸாக இருக்க முடியும். அதில் வந்து இதெல்லாம் வந்து குரான்லேயும் நபி அவங்க வழிமுறத்தில் வழி இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இது என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டாக இருக்குது, இது போயிட்டே இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வந்து முஸ்லீம் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும். இதெல்லாம் அதில் கிளீனிங்னஸ், பொய் சொல்லக்கூடாது, மற்றவங்க மேலே பராமப்படக்கூடாது, இதெல்லாம் வந்து காமனாக இருக்கிறது. புறம் பேசக்கூடாது, மற்றவங்களை அசிங்கப்படுத்தக்கூடாது, ஆல்கஹால் இந்த மாதிரி ட்ரக்ஸ் எடுத்துக்கூடாது, இன்ட்ரெஸ்ட் வட்டி வாங்கக்கூடாது, ஃபார்னிகேஷனு, அப்புறம் வந்து சீக்ரெட்ஸை ஒருத்தவங்க நம்மள்கிட்ட நம்பி சொல்கிறாங்கன்னா அதை மற்றவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறையா இருக்கும். அது போய்கிட்டே இருக்கும். அது இப்போ இப்போதான் வந்து இப்போ இவ்வளோதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறேன். இதை சொல்லிட்டாங்க, அது எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை தான் வந்து ரம்ஜான் நோம்புங்கிறது. சில பேர் ரம்ஜான் நோம்புனா வந்து ஏழைகளோட பசியை உணர்றதுக்கு, அப்புறம் வந்து எல்லோரும் கொடுத்து உதவுறதுக்குன்னு சொல்லி நினைப்பாங்க. அது வந்து அதோட வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். ரம்ஜான் நோம்பு இருக்கிறனால அதில் கிடைக்கிற ஒரு சிம்டம்ஸ் தான் அதுவாக இருக்கும். மெயினான பர்பஸ் என்னென்னா வந்து அவங்களோட இடையச்சத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கும் அந்த ஃபாலோயிங்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுற மந்த் தான் ரமதான். இந்த ரம்ஜான்ல ஒரு மந்த்ல ஃபாலோ பண்ணிட்டு அதை வந்து அடுத்த இருக்க 11 மந்த்ஸும் அதை வந்து அவங்க விடாம இது பண்றதுக்கான ப்ராக்டிஸ் தான்.
எப்படி ஒரு ஹேபிட்ட வந்து டெவலப் பண்றதுக்கு வந்து ஒரு 40 days இது இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, 40 days அதை ஃபாலோ பண்ணா அது வந்து பழக்கம் ஆயிடும் சொல்லிட்டு, அந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ் தான் வந்து இந்த ரம்ஜான் நோம்புங்கிறது. முன்னாடி சொன்னால அந்த எவ்வளவு லிஸ்ட் ஒரு போட்டிருந்தேன், அதே மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து விடாம அதெல்லாம் விட்டுட்டோம்னா அந்த நோம்பு வந்து வெறும் பட்னி இருக்கிறதுக்கு தான் சமம், அது இருந்தாதான் அந்த நோம்பு வந்து பூர்த்தி ஆகும், அது வந்து இறைவனோட வந்து ஏற்றுக்கப்படும். அதுக்கப்புறம் மெயினாக வந்து பாவங்கள், அதை சொன்ன மாதிரி பாவங்களையும் லஸ்ட்ஃபுல் டிசைர் இது பண்ணுறதுக்கு தான் நோம்பு பிடிக்கிறது. அப்புறம் வந்து இஸ்லாமில் வந்து எல்லாரும் என்ன நம்பிக்கை, குரான்லேயும் சொல்கிறது எல்லாரும் நம்பிக்கை என்னென்னா வந்து இந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்து கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் வந்து மறுமை வாழ்க்கையும் தான் நிரந்தரமானது, அதுக்காக முயற்சி தான் எல்லாமே அவங்க எடுப்பாங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் மறுமைக்கு நமக்கு அது பலன் கிடைக்குமா, இறுதி நாள் ஜட்மெண்ட் டேல வந்து நமக்கு வந்து நன்மை கிடைக்குமா, நம்ம சொர்க்கம் போவோமா நரகம் போவோமா, அதை யோசிச்சு தான் எந்த செயலும் செய்வாங்க. அப்போதான் அவங்களுக்கு வந்து அதில் தான் அவங்களுக்கு திருப்தி இருக்கும். இப்போ எதுக்கு உங்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இது முஸ்லீம்ஸ் இருந்தால் அவங்களுக்கு சொன்னால் அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். சில பேர் ரம்ஜான் என்னன்னே தெரியாது, சில பேர் நோன்பு இருப்பாங்க, அவங்களுக்கு சொன்னால் பிரயோஜனம். உங்களுக்கு எதுக்கு நான் அதெல்லாம் சொல்லணும்? இப்போ வந்து நம்ம இந்தியாவில் இருக்கோம், இந்தியாங்கிறது செக்குலர் கண்ட்ரின்னு சொல்லுவோம். செக்குலர் கண்ட்ரியில் நமக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த மாதிரி ரிலீஜியஸ் டாலரன்ஸ் தான் நமக்கு முக்கியம். ரிலீஜியஸ் டாலரன்ஸ்னால் என்னென்னா வந்து தமிழில் வந்து சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க, மத ரீதியான சகிப்புத்தன்மைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா சில பேர் என்ன நினச்சிப்பாங்க, மத ரீதியாக நல்லிணக்கம் இருக்கிறதுக்கு வந்து அவங்களோட ஃபெஸ்டிவலில் போய் நம்மளும் கலந்துக்கணும், இவங்களோட ஃபெஸ்டிவல் நம்ம கலந்துக்கிட்டால் ஒரு மத நல்லிணக்கம் ஒரு நல்ல உறவு இருக்குன்னு நினைப்பாங்க. அதை விட முக்கியமான என்னன்னா அவங்க எப்படி இருக்காங்களோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து ஒரு டாலரன்ஸுக்கான இது. இவங்க இது ஏற்றுக்குவாங்க, இதை தான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஏற்றுக்கிறதுக்கு தான் இந்த ரிலீஜியஸ் டாலரன்ஸ்கிறது. இந்தியாவில் இது நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும், கற்றுக்கணும். அது முதல்ல என்னென்ன ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை பற்றி கற்றுக்கணும், அதை அப்படி ப்ராக்டிஸ் பண்ண நம்ம பழகிக்கணும். இந்தியாவில் நமக்கு ஸ்கூல் டேஸ்லேருந்தே நமக்கு ரிலீஜியஸ் டாலர் எல்லாருமே கூட தான் இருப்போம், இந்த மதத்தில் தான் இருப்பாங்க அந்த மதத்தில் எல்லாருமே நம்ம கூட தான் இருப்போம். நம்ம இப்போ அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கிட்டே ஆகணும். அதுக்கப்புறம் சில பேர் சொல்லுவாங்க எதுக்கு இறைவன் இருக்கான்னு சொல்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த குரூயாலிட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து இறைவன் நம்மளை பார்த்து கேட்டானா, உனக்கு எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீ ஏன் இந்த மாதிரி போட்டியும் பொறாமையும் இந்த மாதிரி விஷயம்னால நீ வந்து உனக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு நீ இது பண்ணுற அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்டானா நம்மள்ட்ட என்ன பதில் இருக்கு? முதல்ல வந்து இறைவனை பழி சொல்லாமல் நம்மளால் முடிஞ்ச நமக்கு கொடுத்துருக்கத வச்சு நம்மளால் முடிஞ்சதை நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே, நம்ம கம்யூனிட்டினா வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே நம்ம முதல் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கிறோன்னா பொதுவாக நான் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கும் எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து மற்றவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுற மைண்ட் செட் நமக்கு வரணும் முதல்ல. இந்த இது வந்து ஃபேமஸான போர்ட்டு, நிறைய பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் நான் நல்லவராக இருக்கிறதும் கெட்டவராக இருக்கிறதும் நம்ம சாய்ஸ் தான், அது மாதிரி வயசாக சூஸ் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் பீஸையும் ஹாப்பினஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள்.